பொங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம், ஒற்றை வீரரால் பொங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். அம்மா சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே, எங்க மக்களே, அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே மக்களே, ஏழா வீட்டுல புத்த மன்னவ எங்க ஐபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற
பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேர் என்னுடைய முதற்கண் நினைவிழந்த வணக்கத்தை உருவாக்கி நம்முடைய வேட்பாளர் அறிவிச்சோர் டாக்டர் ஆர் அசோகன் நல்லவர், வல்லவர், திறமையானவர், டாக்டருக்கு படிச்சு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பாளர் நம்முடைய வேட்பாளர் அசோகன் அவர். ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர், இளைஞர். ஆக இப்படி ஒரு அற்புதமான வேட்பாளரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக அதிமுக சார்பாக இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு டாக்டர் ஆர் அசோகன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், தாய்க்குளத்தின் சின்னம், விவசாயிகள் சின்னம், தொழிலாளர் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்றைய தினம் இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மும்முனை போட்டியை நாம் சந்திக்கிறோம். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்கு முந்தைய பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோட கூட்டணி இருக்கின்ற வரை நம்ம கூட்டணியில இரண்டாவது இடம் என்று கேட்டு இருந்தாங்க. இப்போ மூன்றாவது உள்ள அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியில் 2019 நம்ம அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் இரண்டாம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்தது. மூன்றாவது இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி அமைச்சு போட்டிருக்கிறேன்னா அந்த கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்க. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அதிமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். எங்க அதிமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுனால நீ எம்பியா இருக்கிற, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அதிமுக மக்கள் அதிமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்தினாலதான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதிமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். இன்னொன்னு சொல்றாரு, இன்னைக்கு அவர்களுக்கு தான் பிரதமரே இல்லையே, அப்புறம் ஏன் ஓட்டு போட்டீங்க? ஏன் நீங்க பிரதமர் தான் முன்னிறுத்தினீங்களே, 5 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார், அப்ப சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார், அப்ப என்ன கூட வந்து இறக்கினாரு மேச்சரிக்கு? ஒரு திட்டத்தை கூட வந்தாரா சொல்லுங்க, ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதிக்கு கொண்டு வந்தாரா, இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றதற்கு அங்க பேசினாரா? ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்ன பிரைமரி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்களா அடிமையா இருக்கிறதுக்கு பாக்குறீங்க? நாங்க அப்படி இல்ல, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவையில்லை, மக்கள் தான் தேவை, மக்கள் தான் தேவை, மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இங்க இருக்கின்ற மக்கள், தருமபுரி நாடாளுமன்றத்தில் வசிக்கின்ற மக்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை நாடாளுமன்றத்தில் சுயமாக சுதந்திரமாக எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து போட்டி தான் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக நீங்க போய் கூட்டணி அமைச்சிருக்கீங்க. மக்களுக்காக அல்ல, மக்களுக்கு நன்மை செய்திருக்க அவர் கூட்டணிக்கு போகல, அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க. அப்ப இன்னொன்னு பேசுறார், ஒரு இடத்துல பேசுறார், எங்க பார்த்து நீ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்யல, எங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சிட்டு சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டது எடப்பாடி பழனிசாமி. இந்த ஆணை அரசாணை
நீங்க வேணா படிச்சு போய் நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம், நெட்ல போட்டா வருது, யாரும் மறைக்க முடியாது. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களால் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டுவதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி, அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன். இதை அவசர அவசரமா செய்யல, 5 மாதத்திற்கு முன்பாகவே இதை செய்தோம், இதற்குண்டான நடவடிக்கை எடுத்தோம். இது ஜூன் மாசத்துல கால நீடிப்பு செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு பூரா எடுக்க வேண்டும்னா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டு காலம் பிடிக்கும். ஒவ்வொரு ஆதமா 6 மாத காலமும் இதை நீடித்துக்க வேணும். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்தது, 2021 ஜூன் மாதம் இதை நீடிக்கவில்லை, அதனால காலாவதி ஆகிவிட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி 2021 தொடர்ந்தா இன்னால் முடிச்சிருக்கோம், நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆக எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டுவதற்காக எங்களை குறை சொல்லி பேச வேண்டாம். நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம், மக்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றிருக்கிறோம். ஆதாரத்தோடு நான் காட்டுகிறேன், ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிட்ட கொடுத்துட்டேன், எங்களுடைய நிர்வாகிட்ட இந்த அரசாணையை நீங்கள் வீடு வீடாக போய் காட்டுங்கள். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், இதை மக்களுக்கு புரிய வையுங்கள் என்று நான் தெரிவித்து விட்டேன். உங்களுக்கு வேண்டாம் நெட்ல போட்டு எடுத்துக்கலாம். ஆக நோட்டிபிகேஷன் 21/12/2020 அரசாணை வெளியிடப்பட்டது. ஆக நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எப்பொழுதும் நிறைவேற்றக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி மட்டும் இல்லாவிட்டால் கிராமத்திலே வாழ்கின்றவன் இன்றைக்கு வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். பொன்மலச்சம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் இயக்கத்தை உருவாக்கி ஏழை எளிய கிராமப்புறத்திலே வாழ்கின்ற விவசாயி தொழிலாளி ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக திமுக என்ற மாபெரும் இயக்கத்தை தோற்றி வைத்து அதிமுக 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தது. நம்ம 30 ஆண்டு காலத்தில்தான் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி, கல்வி வசதி, மருத்துவ வசதி, இப்படி அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சார். எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமான வேலை பாருங்க. இன்னொன்னு பேசியிருக்காரு, கடலூர்ல அங்க வேட்பாளர் ஆதரிச்சு பேசிக்கிட்ட பொழுது சொன்னார் உள்ளூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. உள்ளூர் வேட்பாளருக்கு கொஞ்சம் இறப்பா தம்பி, கொஞ்சம் பேசி முடிச்சிடறேன், நீ நல்லா தான் இருக்கிற உள்ளாலும் சரியில்லையா? இன்னைக்கு கடலூர்ல தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது திரு அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார், கடலூர் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கிறவருக்கு ஓட்டு போடணும். நாங்களும் அதை கேட்கிறோம், தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வசிக்கின்ற அருமைச்சோர் அசோகருக்கு ஓட்டு போடுங்க. எங்க இருந்து வந்து இங்கே நின்று வென்று சென்று விடுவார்கள், ஆனால் நம்முடைய வேட்பாளர் இந்த பகுதியிலே வசிப்பார், உங்களை சந்திப்பார், உங்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருவார். ஆகவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல உள்ளூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. அதோட அடிக்கடி பேசிட்டே இருக்கார் நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்கார் திரு அன்புமணி அவர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா, அதை அமல்படுத்தது பாரதிய ஜனதா, அவரோட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க, அவரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க, மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நேரத்திற்கு நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும், அதுதான். ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது, அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர், நம்ம ஊர்ல தலைவரா இருந்தார், அதையும் அவர் பிடிக்கிட்டார். யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அண்ணன் மணியன் அவர் இருந்தார், அண்ணன் மணி இருந்தார், அவருடைய பதவியும் அவர் வாங்கிட்டார். நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர்ல
நாம பொதுச் செயலாளர் அண்ணா திமுகவுக்கு மரியாதைகள் மணியன் வந்து அங்க பாட்டாளி உங்க தலைவரா இருக்காரு, பரவாயில்ல ரெண்டு கட்சியிலும் இருக்கு நினைச்சோம், அந்த பதவியும் அவர் எடுத்துக்கிட்டார். ஆக மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யற கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான், மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி. இன்னொரு திரு ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி பேசுவாரு, இல்ல கட்சி பத்தி பேசுவாரு, ஆனா இவருடைய ஆட்சியில என்ன செஞ்சுன்னு எங்கேயும் பேசுறது இல்ல. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்க, முதலமைச்சர் என்ன சொல்லுவா, நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன் இல்ல என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, செஞ்சதையும் சொல்றதில்ல செய்ய போறதையும் சொல்றதில்ல, அப்படி ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் திமுகவுக்கு, சிந்திச்சு பாருங்க. அப்படி இல்ல அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சி 2011 வரைக்கும் என்னென்ன திட்டங்களை இந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நான் பேசுகிறேன். திமுகவால் சொல்ல முடியுமா? முடியாது. அங்க இருந்தா தானே சொல்ல முடியும், செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர் நாடாளு உறுப்பினர், 2019 தமிழ்நாட்டு மக்கள் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களுக்கு 38 பேர் நாடாளு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே நாடாளுமன்றத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்தார். 38 பேரும் 2019 இருந்து 2024 வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்கன்னா பேசல, அப்புறம் அவர்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு ஸ்டாலின் துடிப்பதே மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மாநிலத்திலையும் ஆட்சி அதிகாரம் இருக்கணும், மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும், மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும். என்ன கொள்ளையடிப்பது அந்த கட்சியுடைய நோக்கம், மக்களுக்கு நன்மை செய்வதா நோக்கம் இல்ல. நீங்க சிந்திச்சு பாருங்க, அவர் அடிக்கடி பேசுற எங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சிங்கிறார், எதுல ஊழல் செய்தியிலே நம்பர் ஒன் ஆட்சி, லஞ்ச வாங்கலே நம்பர் ஒன் ஆட்சி, போதைப்பொருள் விற்பனையிலே நம்பர் ஒன் ஆட்சி. போன ஆண்டு இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, தமிழ்நாட்டில் கடன் வாங்கினதுல முதல் மாநிலம், அதிகமா கடன் வாங்கினதையும் முதல் மாநிலம். அப்ப என்ன செய்ய போற சிந்திச்சு பாருங்க. அதோட எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன், எங்கிருந்து கொடுத்தேன், நான் போராடினோம், தொடர்ந்து பேசணும். நான் மட்டும் 3 முறை சட்டமன்றத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நம்பி நம்முடைய இல்லத்தரசிகள் வாக்களித்து உங்களை முதலமைச்சராக இருக்கீங்க, திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது, ஏன் கொடுக்கல? ஆக எல்லா தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம், ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தினோம், அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தினோம். இப்படி தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக வேற வழி இல்லாம 27 மாதம் கழிச்சு தான் இந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தார். அப்ப தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 போது திரு ஸ்டாலின் பேசுறாரு எல்லா பொதுக்கூட்டத்திலையும், உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு எல்லா பொதுக்கூட்டத்திலையும், 2 கோடியே 15 லட்சம் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறீங்க. இப்ப தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அறிவிச்சு 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் 1 கோடியே 15 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறீங்க. உண்மையாக கொடுக்கல, சுமார் 70 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதுலயும் ஒரு பொய். தேர்தல் வருவதற்கு முன்பு கவச்சகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களிடத்திலிருந்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு இப்ப தகுதி அடிப்படையில் கொடுக்கிறான்னு சொல்றீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? இதே கர்நாடகத்தில் அண்ட மாநிலம் கர்நாடகம் தேர்தல் நடந்தது, இதே போல குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஊதிய ஊக்கத்தொகை வழங்கப்படும், ஆட்சிக்கு வந்தாங்க 3 மாதத்தில் திட்டத்தை நிறைவேற்றினாங்க. அப்படின்னா 27 மாதம் 27000 ரூபாய் கிடைக்கிறது போயிட்டு இல்ல, அதிமுக வலியுறுத்த காரணத்தினாலதான், தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் இதை நிறைவேற்றியே கொடுத்திருக்காங்க, இல்லைன்னா இது கிடைக்காது. இன்னொன்னு அதோட
இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை. அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2016 விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2021 விவசாயிகள் வாங்கிய 12,110 கடன், 12,110 கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மை வங்கியில் பயிர்கடன் வாங்கினாங்க, ரத்து பண்ணியிருக்கிறோம். ஆக விவசாயிகள் பட்ட கடன் ஒரே வருடத்தில் ஒரே 5 ஆண்டில் 2 முறை கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு பயிர்கடன் உடனுக்குடன் வழங்கப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில். இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டாங்க, இன்னைக்கு ஏழை மக்கள் 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருந்தால் அங்கங்க இருக்கின்ற கூட்டுறவு அமைப்பில் அதை வச்சு பணத்தை வாங்கி அழகா செலவு பண்ணலாம். இதை நம்பி தமிழ்நாடு முழுவதும் 42 லட்சம் மக்கள், நம்முடைய சகோதரிகள், பெண்கள், தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் திரு ஸ்டாலினுடைய வார்த்தை நம்பி, அவருடைய திமுக தேர்தல் அறிக்கையை நம்பி, முதலில் ஸ்டாலினுடைய வார்த்தை நம்பி, இவர்கள் எல்லாம் கொண்ட கூட்டு அமைப்பில் நகை வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. திரு உதயநிதி அவர்கள் அங்க ஒரு கூட்டத்துக்கு போறார், 2021 தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போறார். அப்ப பல பெண்கள் காதுல தோடு அடிச்சிருந்தாங்க, கழுத்துல செயின் போட்டிருந்தாங்க. பார்த்தார், அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது காதுல தோடு இருக்கக்கூடாது, கழுத்துல செயின் இருக்கக்கூடாதுன்னு எண்ணினார். இப்ப இவ்வளவு பல பெண்கள் இருக்கிறீங்களா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உடனே அந்த தாய்மார்கிட்ட சொன்னாங்க, ஏமா நாங்க ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு கொடுத்துட்டோம், எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஏன் நகை கொண்டு போய் கூட்டுறவு வச்சு பணத்தை வாங்கி ஜாலியா செலவு பண்ணலாம்னாரு. ஆகா திரு ஸ்டாலினுடைய மகனே சொல்லிவிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வேக வேகமா ஓடி காதல போட்டுக்கிற தோட கள்ளி கழட்டி அங்கிருக்கிற சொசைட்டியில கூட்டுறவு வச்சு பணத்தை வாங்கிட்டாங்க. நம்ம தாய்பால் என்ன வச்சாங்க, கழுத்துல போட்டுக்க செயின் இருந்தது 9 பவுன். ஆக திமுக தேர்தல் அறிக்கையில திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, 5 சவரனுக்கு குறைவாக வச்சிருந்தா தானே நமக்கு பணம் கிடைக்கணும், அதை ரெண்டா கட் பண்ணி 2 பேருக்கு மேல வச்ச. இப்ப என்ன நிலைமை, ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவருக்கு தான் இந்த 5 சவரனுக்கு குறைவாக கூட்டு அமைப்பிலே நகை வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடிட்டார். அப்படி பார்க்கும்போது 48 லட்சம் பேர்ல 13 லட்சம் பேர் தான் தேடுறாங்க, மீதி 35 லட்சம் பேருடைய நிலை பரிதாபமான நிலை. யாரையா கேட்ட போய் நகையை வச்சு பணத்தை வாங்கி செலவழிக்கும் யாரு சொன்னா, இவரை வார்த்தை நம்பித்தானே போய் எல்லா தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகள்லாம் தொடக்க வேளாண்மை வாங்கி கூட்டு அமைப்பெல்லாம் வச்சு நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க. இப்ப தகுதி அடிப்புன்னு சொல்லுங்காட்டியும் இப்ப எல்லா தொடக்க வேளாண் கூட்டு வாங்கி கூட்டு அமைப்பெல்லாம் நோட்டீஸ் விட்டுட்டாங்க, நீங்க வட்டியோட பணத்தை கட்ட வேணும், சில பேருக்கு அபராத வட்டியோட பணத்தை கட்டணும் பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க. ஏழை மக்கள் திருப்பி செலுத்த முடியல, கழுத்துல போட்ட நகை போயிட்டு ஓட்டு போட்டதுக்கு பரிசு கொடுத்தவர் சாரி. சிந்திச்சு பாருங்க எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று. நீங்க அறிவிக்கின்ற பொழுது தகுதியின் அடிப்படையில் மகளிர் தாய்மார்களும் சகோதரிகளும் நீங்க போய் கூட்டமைப்பில் நகை வச்சு பணத்தை பெற்றலாம், நீங்க அப்பவே ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தா இந்த ஏழை மக்கள் தங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நகைய வாங்கி காதல தோடு கழுத்துல செயின் போட்டிருந்தாங்களே அது கூட உங்களால பொறுக்க முடியல, நீங்க சரியான முறையில நீங்க அறிவிப்பு கொடுத்திருந்தா அவர்கள் ஏமாந்து போயிருக்க மாட்டாங்க. இப்படி மக்களை ஏமாற்றிய அரசாங்கத்திற்கு இந்த தேர்தலில் தகுந்த தண்டனை இந்த ஏழை மக்கள் கொடுக்க வேண்டும். அதோட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு, அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி இருண்டு ஆட்சின்னு சொல்றார் ஸ்டாலின் அவர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறாங்க. எங்களுடைய ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். இது பகுதி வறட்சியான பகுதி, பக்கத்தில் டேம் நிறைய தண்ணி இருக்குது, ஆனா விவசாயத்திற்கு நம்ம பகுதிக்கு தண்ணி இல்லை. நான் ஒரு விவசாயி, பல முறை இந்த பகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள்,
மேட்டூரிலிருந்து நீரேற்றின் மூலமாக அங்கே இருக்கின்ற ஏரிகளை நீர் நிரப்பி நிலத்தடி நீரை உயர செய்து விவசாயிகளுக்கு தங்குதல் இல்லாமல் நீர் கிடைக்க வேண்டும், குடிதலுக்கு தேவை நீர் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று முதற்கட்டமாக 100 ஏரிகள் நிரப்புகின்ற நீரேற்று பாசன திட்டத்தை நான் துவக்கினேன். அன்றைய தினம்தான் தேர்தல் அறிவிக்கிறாங்க. காலையில் வந்து இந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு போனேன். எனக்கு தேர்தல் அறிவிப்பான்னு தெரியாது, ஆனா ஆண்டவருடைய செயலால் இந்த திட்டம் தொடர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தேர்தல் தேதி அறிவிக்கின்ற காலையில் நேரடியாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே நானே நேரடி வந்து இங்க இருக்கின்ற கழக நிர்வாக தொண்டர்கள் உள்ளாட்சி பகுதிகளோடு அந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன். கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக கிடப்பில் போட்டாங்க. சுமார் 562 கோடியில் இந்த திட்டத்தை கொண்டாங்க. இந்த திட்டம் நிறைவேற்றிக்கிட்ட பொழுது அந்த ஏரியிலிருந்து பக்கத்து ஏரிக்கு அப்படியே நீ அங்க பம்ப் பண்ணி கொண்டு போலாம் நினைச்சேன். சில இடத்துல மேடா இருக்கும், அந்த இடத்துல அந்த பகுதியில் இந்த தண்ணி கொண்டு போக முடியல. அப்படி இருக்கின்ற பகுதியெல்லாம் கண்டறிஞ்சு இரண்டாவது கட்டமாக எங்கெங்கெல்லாம் ஏரிகள் நிரப்பப்படுகின்றதோ அதுக்கு அருகில் இருக்கின்ற மேலான பயிர்கின்ற ஏரிகளுக்கும் நீர் ஏற்றின் மூலமாக நம்முடைய விசை பம்பின் மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு போய் நிரப்புகின்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் தீட்டியிருந்தோம். ஆனால் இந்த விடியா தீவுக்கு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இன்னும் நமக்கு 1 ஆண்டு காலம் இருந்தால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு வறண்ட 100 ஏரிகள் நிரப்பப்பட்டிருக்கும். அதனுடன் நம்முடைய விவசாயிகள் மேலும் பல ஏரிகள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அந்த ஏரிகளும் நிரப்பத்திற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 562 கோடி ரூபாயில போட்ட திட்டத்தை முடக்கிய அரசாங்கத்திற்கு வருகிற தேர்தலில் தகுந்த பாடத்தை விவசாய படி மக்கள் காட்ட வேண்டும். இது என்ன அரசியல் வந்திருக்குது செஞ்சு நல்லா எண்ணிச்சு பாருங்க. விவசாயி கஷ்டப்படுறாங்க, விவசாயி தொழிலாளிக்கு வேலை வேணும், விவசாயம் தானே விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். ஆக மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது போல விவசாயிக்கு நீர் தான் உயிர். அந்த உயிர் தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டமாக இருந்தது. நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் நன்கு தெரிந்திருந்த காரணத்தினாலே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்தில் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். அதையும் இந்த அரசு முடக்கிவிட்டது. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி மலரும், திட்டம் நிறைவேறும். இன்றைக்கு அரசு ஊழியர்கள் சிந்திச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற போத்தேறும் போது பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதில் ஒன்னு, அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். 3 வருஷமா செய்யவே இல்லை, அதில் 2 வருஷமா காத்திருந்து பார்த்தாங்க. கிட்ட 6 மாசத்துக்கு முந்தைய போராட்டத்தை அறிவிச்சாங்க, பல போராட்டத்தை நடத்தி பார்த்தாங்க, அரசுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, ஒரு பயனும் இல்லை. ஆக அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம், விடியா முதலமைச்சர். கொரோனா காலம் 11 மாத காலம் எந்த பணியும் நடக்கல. அப்போது அரசு ஊழியர்களுக்கு 1 ரூபா சம்பளத்தை பிடித்தும் இல்லாம 100% அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். பக்கத்து மாநிலம் கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் பணி செய்யாத காலத்தில் அவர்களுக்கு ஊதியத்தை பிடிச்சவங்க செஞ்சு கொடுத்தாங்க. 30% பிடித்த செஞ்சாங்க, நான் பிடித்த செய்யல. ஏன்னா அவர்களுக்கு வேற வருமானம் கிடையாது, இந்த சம்பளத்தை நம்பிதான் இந்த குடும்பம் இருக்கின்றது. ஆகவே அரசு ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஒரு அரசு எந்திரம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அரசு ஆட்சியில் இருக்கின்றது மட்டுமல்ல, அதற்கு துணை இருந்து செயல்படக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள். அவர்களையும் சரியான முறையிலே பாதுகாத்தாதான், அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தாதான் அரசாங்கம் போட திட்டம் மக்களை போய் சேரும். அதிலே கண்ணு கருத்துமாக இருந்தது அதிமுக அரசாங்கம். அதனால 1 ரூபா கொரோனா காலத்தில் அவருக்கு வழங்க அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளத்தில் 1 ரூபா பிடித்தம் இல்லாமல் முழு சம்பளம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட பல சலுகைகள் ரத்து. அதிமுக அப்படி பார்க்கல, அரசு ஊழியர்களே இன்னைக்கு அவர்கள் என்னென்ன விரும்பினார்களோ அதுக்கு தக்கவாறு நாங்கள் அவருக்கு உதவி செய்து வந்தோம். அரசு ஊழியர்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட கொரோனா காலம் 11 மாத காலம்
இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு வருமானம் கிடையாது, வேலை இல்லை, லாக்டவுன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணா திமுக அரசு ரேஷன் கடையில் 11 மாதம் வெளியில் அரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். இந்தியாவிலேயே விலையில்லாம அனைத்து பொருளும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். 11 மாதம் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். எதற்காக சொல்லிட்டு, ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டியதற்கு அண்ணா திமுக ஆட்சி தான் சாட்சி. அண்ணா திமுக ஆட்சி தான் சாட்சி. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி குறை சொல்லி பேசுறார் ஸ்டாலின். இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை, அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும் என்று தெரியாது, அதோடு அதை எப்படி குணப்படுத்தும் தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட நம்முடைய மருத்துவர்களை அழைத்து அவளை உற்சாகப்படுத்தி அவளுக்கு தேவையான உதவிகள் செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளித்து உணவடை செய்து விலையெல்லாம் உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க மத்த மாநிலத்தில் அப்படி இல்லை, ஏன் அமெரிக்காவில் கூட அப்படி கிடையாது, வளர்ந்த நாடுகள் கூட அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பது முதல் மாநிலமாக இருந்த இந்தியாவிலே பாரத பிரதமர் இந்தியா முழுவதும் காணொலி காட்சியின் மூலமாக கொரோனா வைரஸ் தொற்று இருந்த பொழுது ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது தமிழ்நாட்டிலும் ஆலோசனை நடத்தினார். எல்லா முதலமைச்சரும் காணொலி காட்சியில் இணைந்திருந்தாங்க. சொன்னாரு, இன்றைக்கு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் அந்த நோயை கட்டுப்படுத்துவதிலே அதை சரியான முறையில் அணுகி அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் படித்த மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னார். அயமன்ற மாநிலம் தான் தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். தமிழ்நாடு கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பாராட்டு பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அரசாங்கமா இன்னைக்கு முடங்கி போயிருக்குன்னு சொல்றீங்க? எங்களுடைய ஆட்சியா இன்னைக்கு இருண்ட ஆட்சின்னு சொல்றீங்க? அண்ணா திமுக ஆட்சி வெளிச்சம் தந்த ஆட்சி மக்களுக்கு. அதோட அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஏன்னா போற மக்களும் ஸ்டாலின் பேசல, அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யல, ஒன்னும் செய்யல, நாங்க இதெல்லாம் செஞ்சோம் சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த வறண்ட 100 ஏரிகளுக்கு 562 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த ஏரிகள் நீர் நிரப்புகின்ற நீர் வீட்டு பாசன திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட மேட்டூர்ல அங்க பாலம் 16 கண்ணுக்கு கீழே அந்த 16 கண் பாலம் பழுதடைஞ்சிருது, போக்குவரத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு மாற்று பாலம் 26 கோடியில கட்டி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். தொலசம்பட்டி ரயில்வே மேம்பாலம், மேச்சேரி நங்கவழி ரயில் மேம்பாலம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. மேச்சேரி ஓமலூர் இது 4 வழிச்சாலையா போட்டேன், திமுக வந்தது அது அப்படியே கிடப்புல போட்டு சைட்ல 1.5 மீட்டர் தான் போட்டுட்டேன். அண்ணா திமுக ஆட்சி இருந்தா 950 கோடி மத்திய அரசாங்கத்துல இருந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். 950 கோடி இன்றைக்கு பவானியில் இருந்து மேட்டூர், மேட்டூர் இருந்து தொப்பூர் வரை 4 வழிச்சாலை 950 கோடி மத்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்டு விட்டது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். உடனே இந்த மாநில அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மாநிலத்திற்கு இந்த நெடுஞ்சாலை, இது தேசிய நெடுஞ்சாலை எடுக்க வேண்டும்தற்காக, அந்த நிதியை பெற வேண்டும்தற்காக 10% தான் நிலஅடுப்பு இருந்தது. அதை வைத்து இந்த பகுதியில் நிலஅடுப்பு முழுமையாக செய்யவில்லை என்று தவறான தகவலை கொடுத்து இந்த மாநிலமே இந்த தேசிய நெடுஞ்சாலை, மாநில தேசிய நெடுஞ்சாலை எடுத்து இவர்கள் சைட்ல 1 மீட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 வழிச்சாலை மேல் வராது, வாய்ப்பு போயிட்டு. ஏன்னா இன்னைக்கு இப்படி இருக்குது, இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சா இதுல வாகனம் அதிகமா போகும், போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும், விபத்து அதிகமாகும். இந்த நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் முதலமைச்சர் காலத்தில் மத்திய அரசு பேசி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக 950 கோடி இந்த திட்டத்திற்காக வாங்கினேன். அதையும் நாசம் பண்ணிட்டாங்க திமுக அரசாங்கம். மேட்டூர் நகரத்தில் 90 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம், மேட்டூர் பெரியார் பல்கலைக்கழக உறுப்புகளை அந்த கல்லூரியை கலை மற்றும் அருள் கல்லூரியை கொண்டாந்தோம். ஏன்னா பல்கலைக்கழக உறுப்பு கல்வி இருந்தா அதற்கு கல்வி கட்டணம் அதிகம், அதே அரசாங்கம் எடுத்து நடத்தின கல்வி கட்டணம் குறைவாக இருக்கும். அதற்காக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதற்காக இதையும் நாங்கள் அமல்படுத்தினோம். நம்முடைய பகுதியில் வறட்சியான பகுதி, இன்னைக்கு ஒரு 800 அடி 900 அடி போட்டதான் தண்ணி கிடைக்கும். இப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு மேச்சேரி நங்கவழி கூட்டுப்புடி திட்டம் 182 கோடியில் நிறைவேற்றி கொடுத்தோம். அதனால கிராமத்திலிருந்து நகரம் வரை
கிராமம் பேரூராட்சி அனைத்து பகுதியிலும் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக காவிரியிலிருந்து எடுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. அதேபோல மேச்சேரி பையன்பட்டி பேரூராட்சிக்கு, மேச்சேரி ஊராட்சி ஒன்றிய குடியிருப்புகளுக்கு, ஆத்தூர் நரசிங்கபுரம் கூட்டுக்குடி திட்டத்தில் ஒரு பகுதி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. குளத்தூர் பேரூராட்சிக்கு 8 கோடியில் குடிநீர் வழங்கப்பட்டது. அதேபோல 9 கோடி மதிப்பில் 40 படுக்கை கொண்ட பல பிரிவுகள் மேட்டூர் மருத்துவமனை கொடுக்கப்பட்டது. மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. பையன்பட்டி வீரக்கல்புதூர் கூட்டுக்குடி திட்டம் 2 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. 4 கோடி மதிப்பில் தூய்மை பணியாளர் மேட்டூரில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. மேட்டூர் நகரில் உள்ள சாமத் பூங்கா சீர் செய்யப்பட்டது. மேட்டூர் நகரில் புதிய தகன மேடை அமைக்கப்பட்டது. மேட்டூர் அணை முனியப்பன் கோயில் அருகில் படித்துறை கட்டப்பட்டது. மேச்சேரி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. மேச்சேரி பேரூராட்சிக்கு புதிய அலுவலகம் கட்டப்பட்டது. மேச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை மூலம் புதிய குடோன் கட்டப்பட்டது. குளத்தூர் தார் சாலை பஸ் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. மேட்டூரின் கிழக்கு கரை கால்வாய் மேற்கு கரை கால்வாய் பலப்படுத்துவதற்கு காங்கிரஸ் கால்வாயாக இன்றைக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் டாக்டர் அசோகன் அவர்களுக்கு இரட்டை லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நல்லவர், திறமையானவர், உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே உரத்த குரல சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். முடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இருட்டலைக்கு, வாக்களிப்போம் இருட்டலைக்கு. நன்றி, வணக்கம். எங்க மக்களே, மக்களே, ஏழா வீட்டில புத்த மன்னவ எங்க ஐபிஎஸ் வாராரே. மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. துணிச்சதா கொடுத்து சிறந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க துணிச்சி தலைந்ததா. ரெட்டல ரெட்டல வந்தது மக்களின் போடையா, மக்களை காத்துது வங்கனி கோடம்மா. யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பாரட்டல ரெட்டல காத்துது வங்க.